நர்சரி நர்சரி வந்துட்டு நிறைய இடத்துல இருக்குது, சென்னையிலலாம் கூட இருக்குது. ஆனால் படப்பையில் இருக்கிற நர்சரி என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நிறைய கடை இருக்கும் அங்கே. அந்த படப்பை வண்டலூர் ரோட்டில் பார்த்தோம்னாலே நமக்கு நிறைய கடை இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பெரிய ஏரியாவில் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நிறையா வெரைட்டி ஆஃப் செடியை வந்து நம்மளால் ஒரே இடத்துல பார்க்க முடியும். இன்னொன்று வந்து சென்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு செடி வாங்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்கில் ட்ராவல் பண்ணி போவோம், அந்த செடி இல்லை அப்படின்னா நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. நம்ம ஒரு கடையில் இல்லைனாலும் அப்படியே இன்னொரு கடைக்கு போயிடலாம், அப்படியே லைனாக இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் படப்பை மண் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அங்கே நம்ம வாங்குகிற செடி எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதுக்காக சென்னையில் ஓயமர அந்த சைடுலலாம் நிறையா இருக்குது. அங்கெல்லாம் நான் வாங்கினதில்லை, படப்பையில் நான் வாங்கினதுனால சொல்கிறேன். அங்கே வந்துட்டு நம்ம வாங்கி வைக்கிற செடி எல்லாமே நல்லாவே வருது. ஸோ அடுத்தது வந்து ப்ரைஸ். ப்ரைஸ் வந்துட்டு நான் நிறையா நர்சரியில் கேட்டு ப்ளஸ் பார்க்குறது வச்சு ஒரு ஐடியா என்னென்னா, செடி வந்துட்டு அவங்க குட்டியாக இருக்கும்போது அந்த கவர் சைஸு இல்லை அந்த தொட்டி சைஸு அதை வச்சு தான் நம்ம ரேட் கொடுப்பாங்க. ஏன்னா எவ்வளோ நாள் வளர்த்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்துட்டு அவங்களே அந்த செடியை உருவாக்குறாங்க அப்படின்னா அது ரொம்ப நம்ம சீப்பாகவே தராங்க. அது இல்லாமல் நம்ம பெங்களூர்லேருந்து வெளியிலேருந்து செடி வாங்கி விற்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த காஸ்ட் ஆகுது. அவங்களே உருவாக்குறதுனா எப்படின்னா இப்போ பதியம் போடுறது இல்லைன்னா செடி பக்கத்தில் இன்னொரு செடி முளைக்கிறது வந்து தனியாக ஒரு கவரில் எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் சேல் பண்ணும்போது அவங்களால கம்மியாக கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்துட்டு நம்ம இவங்ககிட்ட இருக்கிற செடியெலாம் என்ன ரேட் அப்படின்றத, ஒரு சின்ன செடியாக இருந்தால் என்ன ரேட் வரும், பெரிய செடியாக இருந்தால் என்ன ரேட் வரும்ன்றத நான் அவர்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன். இன்னொரு வாட்டி படப்பைக்கெலாம் போகும்போது எனக்கு தோன்ற ஒரு ட்ராபேக் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு செடி வாங்க போவோம், இந்த செடி பற்றி கொஞ்சம் டீட்டெயில் கேட்கலாம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க. இல்லை நமக்கு அந்த ஒரு செடியை மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே அடுத்த கஸ்டமருக்கு போயிடுவாங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு செடியும் அப்படியே அவங்க சொல்லிகிட்டே வருவாங்க. ஸோ எல்லா செடியை பற்றியும் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜேஎஸ்பி நர்சரி அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய செடி இருக்குதுங்க. அவர் அந்த பேர் ஒன்று ஒன்றா சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு பயாலஜி கிளாஸே அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நானே கொஞ்சம் நிறையா செடியெலாம் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது நடுவில் அப்படியே நான் அதை சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப ஹீட்டாக இருக்குல்ல, அதனால்தான் அதுக்கப்புறம் கூலாக இருக்கணும் தோனி மாதிரி. படப்பை போகும்போதெல்லாம் இது வந்து ஒரு டிஃபால்ட் ஆயிடுச்சு. போன வீடியோலையும் இதே தான் நடந்தது. ஆஹா, சொர்க்கம். பலம் 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 பலம். செகண்ட் ரவுண்ட் ஆக்சுவலாக நிறைய வாட்டி போயிருக்கோம், ஆனால் வீடியோ எடுக்கிறது வந்து செகண்ட் டைம். அதுவும் இல்லாமல் மெயினாக இன்னொன்று விஷயம் நம்ம போகிறது என்னென்னா, வீட்டில் வந்து கிச்சன் கார்டன் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உரம் அதுக்கப்புறம் கோகோபீட் அதெல்லாம் வாங்கணும். கோகோபீட் வேணுமான்னு தெரில, ஏன்னா பயங்கரமாக மழை பெய்யுது. உரம் ஆனால் கண்டிப்பாக வாங்கணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக படப்பைக்கு படப்பையில் ஒன் ஆஃப் த பெரிய நர்சரின்னு சொல்லலாம், ஜேஎஸ்பி நர்சரி. அதோடய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. லொக்கேஷன் வேணால் நான் வந்துட்டு லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ரைசைக்கிளில் வைக்கிற செடியெலாம் இந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வாங்கிட்டு வந்து தருவாங்க. இன்னொரு விஷயம், என்ன செடி வாங்கினாலும் அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு க்ளீனாக கேட்டு வாங்கிக்கோங்க. அங்கே அதை வெயிலில் வச்சுருக்காங்களா, நிழலில் வச்சுருக்காங்களா, தண்ணி எத்தனை டைம் ஊற்றுறாங்க, அது எல்லாமே கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அதை வாங்கி வேஸ்ட் ஆகிடக்கூடாது. எக்ஸாம்பிள், இது ஒரு அம்ப்ரெல்லா செடி, இதுக்கு நான் தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றுவேன், ஆனால் ஆக்சுவலாக இதுக்கு ரொம்ப அதிகமாக ஊற்றணும். இன்ஃபேக்ட் தண்ணியிலே இருந்தால் கூட பரவாயில்ல. ஸோ இது ஹோல்ஸ்லாம் போனதுக்கப்புறம் இப்போ வீட்டில் இது நல்லாவே இருக்குது. இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக ஊற்றணும். அதே மாதிரி இந்த பூ வந்து ரொம்ப மாதத்துக்கு அப்படியே இருக்கும். அது தெரிஞ்சோ நான் கம்மியாக தான் ஊற்றினேன், இருந்தாலும் இது வந்து அழுவிடுச்சு. ஸோ பார்த்து தெரிஞ்சு வாங்குங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, இவங்ககிட்ட என்ன செடியெலாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கேட்டே தெரிஞ்சுக்கலாம். சீட்ஸு, தொட்டி, அப்புறம் அதுக்கு தேவையான உரங்கள், செடிக்கு தேவையான உரங்கள் எல்லாமே இருக்கும். ஃப்ரூட் பிளான்ஸ் இருக்கும், அப்புறம் மெடிசனல் பிளான்ஸும் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. அது இல்லாமல் கொஞ்சம் ஷோ செடி இருக்கும், க்ரோட்டன்ஸ் இருக்கும், ஃப்ளவர் வெரைட்டிஸ் இருக்கும், இன்டோர் பிளான்ஸ் இருக்கும், எப்பயுமே இருக்கும். அதெல்லாம் தோட்டம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ஒரு 500 செடி 600 செடி கேட்குறாங்க, வச்சு கொடுப்போம். அதுக்கும் ஆள் இருக்காங்க, சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆள் செட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. இப்போ டெரஸ் கார்டன்லாம் பண்ணி தெரியுங்களா? நம்ம பண்ணுறதில் நம்மக்கிட்ட ஆள் இருக்காங்க, தெரிஞ்சவங்க, நம்ம பண்ணி கொடுக்குறோம் அவங்கக்கிட்ட சொல்லி. மற்றபடி இப்போது காய்கறி செடியெல்லாம் வைக்கிறீங்களா? இருக்குது, எல்லாமே இருக்குது. விதை இருக்குது, செடி நாற்றா கூட வைக்கிறோம். 5 ரூபாலேருந்து இருக்குது நாற்று, 5 ரூபா 10 ரூபா ட்ரே வாத்திங்கன்னா ஒரு ட்ரேயில் ஒரு 100 நாற்று இருக்கும், ஒரு 200 ரூபா 180 ரூபா அந்த மாதிரி கொடுப்போம். செண்பகம் ஒட்டு சின்னதுலேயே பூக்கிறது, தொட்டிலே வச்சு பூக்க வச்சுக்கலாம் நீங்கள்.
இதுவும் ஆஷ் பிரகாஷ் வெரைட்டி தான், அது மினியேச்சர். இது அரிக்கா ஃபார்மில் சின்னது, இது டெஃபன் பைக்கியாக சொல்லுவாங்க. லிச்சி இது ரப்பர் பிளான்ட்டில் கொஞ்சம் பெரிய சைஸு, சின்ன சைஸ்னால் ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது ராஃபிக்ஸ் ஃபார்மில் பெருசு, இது கோல்டன் சைபிரஸ் சொல்லுவாங்க. இது இது ஸ்டார் லைட்டு, ஸ்டார் லைட்லேயே பெருசு. இது ஃபாண்டா பைக்காக சொல்லுவாங்க. இது ட்ராகன் ஃப்ரூட், ட்ராகனில் ரெட்டு. எவ்வளோ வருது ட்ராகன் ஃப்ரூட் பெருசுனா? 2000 அந்த மாதிரி வரும். சின்னதுனா ஒரு 100 ரூபாலேருந்து கொடுக்குறோம். ரோசஸ், இது லவணம், இது கோலியாஸ் தொட்டி இல்லைன்னா ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுப்போம். இது யூஃபோர்பியாவில் பெரிய செடி, இது சின்னது வச்சுருக்க ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வரும். இது குரோமோட்டான் காஸ்மோஸ் சொல்லுவாங்க. ரோஸில் பெரிய செடி, சின்ன செடி தொட்டிலையும் வச்சுருக்கோம். அதிலே கொஞ்சம் வெரைட்டிஸும் இருக்கும். எவ்வளோ இருக்குது? 30 ரூபாலேருந்து இருக்குது. பட்டன் ரோஸ்ல, பட்டன் ரோஸ்னால சின்னதுனா ஒரு 30 ரூபா அந்த மாதிரி வரும். ரோஸ் 30 ரூபாலேருந்து இருக்குது, 30, 60, 80, 100 அது வரைக்கும் வச்சுருக்கோம். ஜினியா, துரேனியம், அப்புறம் சிலோசியா, அந்த மாதிரி சால்வியா, அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்கோம். ஒரு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். இதெல்லாம் சீசன் பிளான்ஸ் நினைக்கிறேன், அந்த சீசனுக்கு மட்டும் இருக்கும். கோழி கொண்டையாது. ம், இது துரேனியம், லேடி பூன்னு சொல்லுவாங்க சில பேர். அதிலே கலர் வெரைட்டிஸ். இது சாமந்தி, தொட்டினா 60 ரூபா வரும், கவர்னா 40 ரூபா வரும். இது துளுக்க சாமந்தி, மேரிகோல் சொல்லுவாங்க, ஒரு 30 ரூபா அந்த மாதிரி வரும். இது நித்திய கல்யாணி, விங்கா ரோசியா சொல்லுவாங்க. அதனால் ஒரு நாங்கள் ரெடி பண்ணால் ஒரு 20 ரூபாய்க்குலாம் கொடுக்குறோம். இது எல்லாமே துளுக்க சம்மந்தி வெரைட்டிஸ் தான். இன்டோர் பிளான்ஸ்லாம் தொட்டியில் வைக்காம இந்த ஸ்டோன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு ஒரு செட்டப் மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வீட்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு செடி வாங்க போகிறேன். பெபிள்ஸு கிலோ 60 நிறைய எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி. ஆ, ஷைனிங்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வரும், இல்லை நார்மல்னால் ஒரு 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம் சாதா கல். அதனால் நீங்கள் நிறையா எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கம்மி பண்ணி கொடுப்போம். இது ஹிப் ஸ்டோன் சொல்கிறாங்க, ஹிப் ஸ்டோன் சொல்லுவாங்க, ஒரு 40 ரூபா அந்த மாதிரி வரும். நம்மளோட டைனோசர் கார்டனுக்கு வந்துட்டு இன்னொரு செடி வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அது வந்து இந்த செடி தான். ஸோ இதுக்கு இந்த செடிக்கு ஒரு இடத்த இதில் க்ரியேட் பண்ணிவிட்டு எங்கேயாச்சு வச்சுருவோம். ஓகே, வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் வைக்கிறத நான் ஒரு வீடியோ போடுறேன், தனி வீடியோ. இது ஜெரேனியம், ஒரு 120 அந்த மாதிரி வரும். கோச்சியா 60 ரூபா வரும். பெட்ரா சின்ன கவர்னால் ஒரு 40 ரூபாய்க்கு கொடுப்போம், பெருசுனா ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வரும். அரேலியா 30 ரூபா வருது. இது கிளாத்தியானும் சொல்லுவாங்க, ஆந்தூரியம் லீஃப்னு சொல்லுவாங்க, ஒரு 200 அந்த மாதிரி வரும். இது பிகோனியா வெரைட்டிஸ். இது எல்லாமே ஃபிட்டோனியா. ஆமாம் ப்ரோ, இன்டோர்லேயும் வைக்கலாம், ஷேட்லேயும் வைக்கலாம் நீங்கள். இது ஹேங்கிங், இது ஆர்கிட்டு ஆந்தூரியம். இது அக்லோனிமால லிப்ஸ்டிக் பிங்க்னுவாங்க. ஆர்கிட், இது இது பான் செட்டியான்னு சொல்லுவாங்க. இதுனா ஒரு 350-300க்குலாம் கொடுக்கலாம். இது டர்ட்டில் வைனில் ஒரு வெரைட்டி, நல்லா புஷாக வரும். இது கலேடியம், அது இது இந்த ஆஷ் பிரகாஷில் ஒரு வெரைட்டி. அது இது சின்ன சின்ன சர்க்குலண்ட்டு அந்த மாதிரி. இது போன்சாய் பைகாஸு, சர்க்குலண்ட்டில் 50 ரூபா 60 ரூபாய்க்குலாம் கூட கொடுக்குறோம். நம்ம ரெடி பண்ணி இல்லை பக்கத்தில் இங்கே லோக்கல் வாங்கினா. இல்லை வெரைட்டிஸ் பொறுத்து காஸ்ட் இருக்குது, ஸ்டார்டிங் ஒரு 60 ரூபா அந்த மாதிரி வரும். ஆக்சுவலாக செடி வாங்கினதுக்கப்புறம் உடனே வந்துட்டு அதை வீட்டுக்கு போனோடனே பிளான் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவரில் வாங்குவோம், அது வந்து ஹீட்டை ரொம்ப சீக்கிரமாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஒரு மண் தொட்டி, அதே மாதிரி மண் தொட்டினா பரவாயில்ல, மண் தொட்டி வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஹீட்டை கொடுக்காது உள்ள வேருங்களுக்கு. ஸோ நான் நிறைய செடி அந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன், கவரில் வச்சுட்டு அது கூறு சரி நாளைக்கு வச்சுக்கலாம் நாளைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அது அப்படியே ஹீட் ஆகி அப்படி இதாகிடும். ஸோ அதனால் நம்ம உடனே செடியை வச்சிடணும். ஆக்சுவலாக இது போக போக அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது, நிறைய செடி இருக்குது, ஆனால் எல்லாமே நம்ம பார்க்கலாம்.
இது சில்வர் பைனோ 1500 அந்த மாதிரி வரும். அது பள்ளிச்செடி, இது பப்பாயா செடி, நாட்டு பப்பாயினா ஒரு 20 ரூபா அந்த மாதிரி வரும். இதில் நிறைய ஃப்ரூட் வெரைட்டிஸும் இருக்குது இதில். இது தாய்லாந்து மேங்கோ வெரைட்டி, ருமானிமா மரம். இது அத்தி மரம். அப்படியே பிளாக் பேக்லன்னா வாட்டர் ஆப்பிள் இருக்குது. வாட்டர் ஆப்பிளே ஒயிட் வச்சுருக்கோம், ரெட்டு வச்சுருக்கோம். அப்படியே அந்த சைடு லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அது ரெட் சீத்தா. இது ரெட் சீத்தா, இது 150 அந்த மாதிரி வரும். இது டேபிள் ஃபார்ம்ஸு, இண்டோரில் கூட வச்சுக்கலாம் நீங்கள். தாய்லாந்து மேங்கோ 200 அந்த மாதிரி வரும். இது சன்னங்கின்ட்டு கொஞ்சம் ஷார்ட் வெரைட்டி, இது இதுனா ஒரு 400 அந்த மாதிரி வந்துடும். செம்மரம் பெருசு, ஒரு 5 அடி அந்த மாதிரி இருக்கும். இது புளிச்சக்கீரை, அது விசிறி வாழைன்னு சொல்லுவாங்க, சின்ன செடி கூட வச்சுருக்கோம். இது தாமரை, இது தாமரையிலே கலர்ஸ் பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது இப்போதைக்கு நம்மக்கிட்ட. இது லில்லி, லில்லி வெரைட்டிஸ்னால் எல்லோ வச்சுருக்கோம், ஒயிட் வச்சுருக்கோம், பிங்க்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. இது பாதாம் வெரைட்டி தான் அது. இது கிராஸ், மெக்சிகன் கிராஸ். இது 5 காசில் பெருசு. இது வாடாமல்லி, இது ஒரு 20 ரூபாய்க்குலேயும் கிடைக்கும், 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும் அது நம்ம ரெடி பண்ணோன்னா. இது அசோகா மரம். அசோகா சின்ன செடினா ஒரு 30 ரூபா வரும், பெரிய செடினா ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வருது. இது புல்மேரியா வெரைட்டி. இது இது சின்ன செடினா ஒரு 80 ரூபா 100 ரூபாலேருந்து கிடைக்கும். அது மாங்காய் செடி, சின்ன செடி. இது ஜாதிக்காய் சொல்லுவாங்க. இதெல்லாம் குரோட்டன்ஸ். இது ஒரு 20 ரூபா அந்த மாதிரி வந்துடும். இது மரங்கள் வெரைட்டி. செம்மரம் இருக்குது, வன்னி மரம், கருங்காலி மரம், அரேகா ஃபார்ம் இருக்குது சின்னது. வாழைக்கன்னெலாம் வாழைக்கன்னெலாம் ஒரு 30 ரூபாலேருந்து கொடுக்குறோம். 30 ரூபான்னா இந்த கவர் இல்லாமல் வெறும் கட்டை வரைக்கும் கொடுப்போம். 50 ரூபாய்க்கு இந்த கவர் எல்லாமே சேர்ந்தே வரும். உங்களுக்கு கொஞ்சம் வாழைத்தே எல்லா வாழையுமே இருக்கும். இருக்குது மஞ்சள் வாழை இருக்கும், கொஞ்சம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அது. இந்த அரிக்கா ஃபார்ம்ஸ் பெருசுனா ஒரு 150 அந்த மாதிரி வரும். ஸ்னேக் பிளான்டிஸ், சைஸ் பொறுத்து காஸ்ட் இருக்குது. இது சிலோன் கோல்டு சொல்லுவாங்க. இது குரோட்டன்ஸ் தான், இது மினியேச்சராக இருக்கும். இது இது சிங்கோனியமில் பிங்க்கு. இது மந்தாரை ஒயிட்டு. இது ட்ரெஸினா சொல்லுவாங்க அது. இது பேம்பூவில் வெரிகேட்டடு. இது சின்ன செடினா ஒரு 300லேருந்து வரும் அது. இது சம்பங்கி, சம்பங்கிலே கொஞ்சம் லைட் பிங்க்காக வரும் அது. இது ஸ்னேக் பிளான்ட் சைஸ் பொறுத்து இருக்குது, 100 ரூபாலேருந்து கொடுக்குறோம். அது சின்ன செடினா 60 ரூபாவில் கவரில் கொடுக்குறோம். கேமராங்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது, அது காரணம் ஆன் பண்ண தெரியாமல் நடந்துட்டுருக்கேன். இது பலாமரம் செடி, 20 ரூபாவில் கொடுக்குறோம் சின்ன செடி. தேக்கு மரம், 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ரோஸ்லேயே நாட்டு ரோஸ்லேயே பிங்க்கு ஒயிட்டு 30 ரூபீஸ் அந்த மாதிரி வரும். இது நந்தியாவட்டை, 20 ரூபா அந்த மாதிரி வரும். வெளியே வைக்கிறதா? ஆ, அவுட்டோர் ஃபுல்லாக. இதுவும் 20 ரூபா அந்த மாதிரி வரும், மினி எக்ஸோரா. இது கல்வாழை சொல்லுவாங்க. கல்வாழை, எலிகோனியம் அந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட வச்சுருக்கோம். ஒரு 50 ரூபாலேருந்து கொடுக்குறோம். போகன்வில்லா பெரிய செடினா சைஸ் பொறுத்து, அதில் கிராஃப்டட் பொறுத்து கொடுக்குறோம். இது கத்திரிக்காய் செடி, ஒரு 30 ரூபா 5 ரூபாலேருந்து கூட கொடுக்குறோம். கத்திரிக்காய் செடி யூஃபோர்பியா எக்ஸோரா சொல்லுவாங்க. அது இது யூஃபோர்பியா. இதெல்லாம் ஆற்று மண்ணில் வைக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, செம்மண்லேயே வரும். இது 5 காஸ் போன்சாய். இது ஆஷ் பிரகாஷ், 20 ரூபாலேருந்து கொடுக்குறோம் சின்ன செடி. இது புளிச்சக்கீரையில் ஒரு வெரைட்டி இது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி மெடிசன் எல்லாமே இருக்குது, விதை எல்லா விதையுமே இருக்குது, பாட் இருக்குது, க்ரோ பேக் இருக்குது, அப்புறம் தோட்டத்துக்கு தேவையான கத்தி, கபடா, உரம் எல்லாமே இருக்குது, ஏ டு செட் எல்லாமே இருக்குது. நமக்கு தேவையான உரமும் நம்ம வாங்கியாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஒரு வாட்டியும் இந்த மாதிரி செடி வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் செமையாக பசிக்க ஆரம்பிச்சிருது. போன வாட்டியும் செம்ம பசி, இந்த வாட்டியும் பசி, செம்ம பசி. ஸோ நம்ம நேராக வந்துட்டு சாப்பிட போகிறோம். எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சிதுன்னா நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் இந்த வீடியோட என் கார்ட்லேயே போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த கடைக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும் அந்த ஹோட்டல். ஓகேவா? ஓகே, பாய். பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஒரு ஹோட்டலாக பார்த்து நம்ம சாப்பிடுவோம். அந்த ஹோட்டல் நல்லா இருந்ததுன்னா நான் அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஓகேவா?